வெல்கம் டு வெம் வீடியோ இந்த வீடியோ நம்ம போறோம் அப்படின்னு கட்டினா லெவல் எப்படி ஈஸியா அப் பண்றது அப்படின்ற ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஏன்னா அந்த டேடி காலிங் ஐசி கூடலாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ப்ளஸ் லெவல் போயிட்டாங்க நம்ம இன்னமும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிஃப்டி லெவல் ஃபிஃப்டியில் நிறைய பேர் ஃபிஃப்டியில் தாண்டிட்டு இருப்பீங்க ஒரு செவன்ட்டி லெவல் தாண்ட முடியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்க எப்படி அவங்க மட்டும் அவ்வளோ லெவல் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் முடிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் அந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கீழே கூடிய லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ரொம்ப பேச வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே லெவல் அப் பண்ணுறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்ன நான் சொல்கிறேன் போடுறேன் ஸோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எங்க 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 எங்கேது பவர் அந்த பாருங்க போடுங்க ஃபிஃப்டி தான் இருக்குது ஸோ இது ஹண்ட்ரட் எக்ஸுன்னு எக்ஸ்பி கார்டு ஸோ நான் ஸ்டோரில் காட்டுறேன் ஸ்டோரில் ஐட்டம்ஸ் எங்கே 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 எந்த இருக்குது பாருங்கள் செவன் டைஸ் வேற ஹண்ட்ரட் டைமண்ட்ஸ் தான் ஸோ இது முடிஞ்சால் நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று ஸோ நீங்கள் லெவல் அப் பண்ணணும் என் ஐடியா பார்த்தீங்கன்னா லெவல் அதிகமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஏன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரிக் இது தான் ஸோ நிறைய பேர் பண்ணாங்க இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் லெவல் அப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அப் ஆகிட்டுருக்கு அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறதை பொறுத்து ப்ளே பண்ணுறதை பொறுத்துனா பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்சோட ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ்ன்றதுனா கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்சோட லாஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா அந்த எக்ஸ்பே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த சீசன் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே இ இருக்குது பார்த்தீங்களா அது இந்த ஏரோ கட்டம் மோசல இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸ்பே பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டேன் ஸோ ரொம்பவே ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னடா என்னடாது நான் யாராவது மாட்டது யாரோ மட்டுது லெவல் நானும் செவன்ட்டி ஒன் டை ப்ளஸ் ஆக மட்டுக்கிட்டே ஒரு லெவல் ப்ளஸ் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது முடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சிஎஸ்ஓ அப்படி இல்லைனா கஸ்டம் எச்எஸோ அதிகமாக ப்ளே பண்ணக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரேங்க்குட் அதிகமாக ப்ளே பண்ணிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளஸ் ஆகும் எக்ஸ்பே ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரேங்க்கு நிறைய ப்ளே பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐசி கூல்டும் அந்த டேடி காலையும் பார்த்தீங்கன்னா எப்படி அவ்வளோ லெவல் ஏற்றி தேச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவதை தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கான ஒரே ஒரு சிம்பிள் கேட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் அந்தளவுக்கு வேணால் புஷ் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு மேட்சும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கிடையாது கிடையாது நீங்கள் எல்லா மேட்சும் விளாட்ணும் விளாடி கடைசி வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஜூனில் அடிப்படை சத்தாலும் பரவாயில்ல நான் ஒரு ஐடி பார்த்த ரீசெண்டாக நான் எனக்கு ஐடி வாங்கணும்னு போதுன்னா நான் லெவலும் இம்பார்ட்டன்ட் வச்சு பார்த்தா ஒரு செவன்ட்டி ப்ளஸ் லெவல் இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னேன் ஒரு செவன்ட்டி எயிட்டு ஏதோ சம்திங் அந்த லெவல் அந்த லெவலில் இருக்க ஐடி பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு நினைங்க என்னடா அது இவ்வளோ கம்மி ரேட்டில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு அந்த லெவல் அந்த ஐடியை இன்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஐடியை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதை நாசகமாக போனோடனே வெறும் லெவல் தான் அப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்படி நீங்கள் போயிட்டு கில் அடிக்கிறது இல்லை மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் அப்படிலாம் கிடையாது இவன் போயிட்டு எங்க நான் இறக்கி விட்டான் அவன் அவன் போகிறான் படுத்த உங்களுக்கு இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே செத்து அதில் வர எக்ஸ்பீரியன் மட்டும் ஏற்றி ஏதோ வந்துட்டே இருக்கான் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் மேட்ச் அடையந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதில் கில்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கில்லு மட்டும் தான் அடிச்சிருக்கான் நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் அட்ப்பாவீங்களா இப்படி தான் லெவல் ஏற்றி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கேரக்டர் ஸோ ஒரு சிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியாயமாக நேர்மையாக பார்த்தீங்கன்னா லெவலில் இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா க்ளாஷ் அபிபிரூவ் ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஹையெஸ்ட் லெவல் லெவல் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரிஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அண்ட் இன்னொரு ஆள் நான் சொல்லி ஆகணும் ஜல்லிக்கட்டு முத்து ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா செம்மையா லெவலப் பண்றது எல்லா சீசனுமே ரேங்க் நீங்க கடைசி வரைக்கும் புஷ் பண்ணீங்கன்னா அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் பண்ண முடியும் ஸோ ரொம்பவே ஈஸியாக லெவலப் பண்றதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான் நீங்கள் ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ எவ்ரி மேட்ச்சஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இதுக்கு ட்ரை பண்ணுங்க முடிஞ்சளவு

பார்த்தீ நீங்க வின் பண்ண முடியும் ஸோ வின் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா லெவல் அதிகமாக அப் பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ட்ரிக்ஸ் இதுதான் ஸோ நீங்கள் மேப் மேட்ச் அதிகமாக விளாடுங்க அதிகமாக விளையாடுங்க சிஎஸ் அதிகமாக விளையாடாதீங்க சிஎஸோ அண்ட் கஸ்டம் மேச்சஸோ பார்த்தீங்கன்னா அதிகமாக விளையாதிங்க ஸோ நீங்கள் மேப் மேட்ச் விளாட பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோர்னமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட முடியும் ஸோ முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா மேப் மேச்சஸ் விளையாடுங்க சிஎஸ் விளையாட இதுக்கப்புறம் விளாடாதீங்க எனக்கு எல்லாச்சும் விளையாடாதிங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஸோ சிஎஸ் விளையாட்றத தவிர்த்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேப் மேட்சஸே விளாடுங்க ஸோ மேப் மேட்சிங் இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஸோ தான் சொல்ல முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஸோ அந்த லெவலில் பண்ணுறதுல இருக்க ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஐடி ஒரே ஒருத்தனே ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் மாற்றி மாற்றியாவில் விடுவாங்க ஏன்னா லெவல் அதிகமாக கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஹவர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க ஸோ அப்படி ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரே ஆளாக ப்ளே பண்ணுறதுக்கு சத்தியமாக ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே உண்மை தான் யாருமே பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஹவர்ஸு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் யாராலேயும் கண்டினியூஸாக ப்ளே பண்ண முடியாது கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் ப்ளே பண்ணுவாங்க அப்படி நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பார்த்தாலே ரொம்ப பெரிய நன்றி ஸோ இன்னும் சில உள்ள ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ பாய் கேஸ் அண்ட் லவ் ஆல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்